கற்பனைக்கு முன்னாலேயே அவங்களுக்கு கொடுத்தது வந்து ஹீலிங் கற்பனைக்கு முன்னாலே அவர் எதை குறித்து பேசினார் சுக வாழ்வை குறித்து பேசினார் அப்போ ஆண்டருடைய எண்ணம் பாருங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த ஜனங்களை குறித்து ஆண்டருடைய எண்ணம் என் பிள்ளைகள் பஸ்கா ஆசரிப்பில் நான் அவர்களை புறப்பட பண்ணினேன் இந்த பஸ்கா ஆசரிப்பின் முதல் ஆசீர்வாதமே என் பிள்ளைகள் சுகமா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால தான் யாத்திராம் பதினஞ்சு இருபத்தி ஆறுலையே யாத்ரா பதினஞ்சு தான் யாத்ரா பதினாலு சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் புரிந்த ஒரு சம்பவம் ஓங்கிய பயத்தினால் பலத்த கரத்தினால் தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார் இரத்தம் பூசுதல் நியமத்தை விசுவாசத்தோட ஆசரித்தார்கள் அந்த இரத்தம் பூசுதல் நியமம் பஸ்கா ஆசரிப்பிலே தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார் அங்கே நலலாயதாய் இருந்தால் ஆனால் பிதா பொருளிலே இயேசுவை பார்த்து அந்த இயேசுவின் பொருளில் இருக்கிற இயேசுவின் பலியாகிய பொருளில் இருக்கிற ஹீலிங்கை சுக வாழ்வை முதலாவது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பத்து கற்பனை கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் கொடுத்தார் அந்த வார்த்தையும் நானே நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் சரி இருபதுக்கு வந்துட்டாரு இருபதுக்கு வந்தா இப்போ கற்பனை கொடுக்கிறாரு இந்த கற்பனையில் வந்து நல்ல கவுனிங்க டூஸ் அண்ட் டோட்ஸ் செய்வது கை கொள்வது இந்த கற்பனையில் அவர் முத முத கொடுத்த வார்த்தை நானே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நானே என்னை அன்றினா நானேன்னு அர்த்தம் என்னை அன்றினா நானே என்று அர்த்தம் அப்போ கடவுள் தான் கடவுள் என்றால் அப்போ உங்களுக்கு எனக்கும் நானே என்றால் அவர் தான் எல்லான் அர்த்தம் அவரை முதல்நிலைப்படுத்துங்கள் என்று அர்த்தம் அவரை வச்சு எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று அர்த்தம் அதாவது அவர் இல்லாதபடி அவர் வார்த்தை இல்லாதபடி உங்கள் சுயத்திலையோ அல்லது உங்கள் சுய நாணத்திலேயோ அல்லது உங்கள் அறிவிலோ எதையும் செய்ய முற்படாவிருங்கள் என்ற அர்த்தம் இன்னும் சரியா சொன்னால் அவசரப்படாவிருங்கள் என்று அர்த்தம் அவசரப்படாதீங்க இன்னும் சொல்கிறேன் அமைதியாருங்க இன்னும் சொல்கிறேன் அமர்ந்துருங்க என்று சொல்கிறேன் காத்துருங்க ஏனென்றால் உங்களுக்கு எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பெருசு வச்சுக்கிறாருங்க அது உங்கள் கற்பனைக்குள்ளே எட்டாத அளவில் உங்கள் புத்திக்கு எட்டாத அளவில் நீங்கள் பிரமிக்கிற அளவில் உங்களுக்கு செய்கிற டாடியுடைய செயல்பாடுகளை பார்த்து தேசம் உலகம் பிரமிக்கிற அளவில் தான் தேவன் உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை முன்குறித்திருக்கிறார் நாம் எல்லாரும் தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் தேவனுடைய பிள்ளைகள் ஏமா அவரை ஃபஸ்ட்டு வச்சா யாருக்கு தெரியுமா சந்தோஷம் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அவரை வச்சு அவட்ட சொல்லி அவரை வச்சு அவரை சொல்லி அவரை பேசி அவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்திகிட்டு இருந்தால் உங்களுக்குழுக்கிற ஆவியானவருக்கு அவ்வளவு சந்தோஷன்றேன் அப்போ ஆவியானவர் அவ்வளவு சந்தோஷப்பட 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 உங்களுக்குள் இருந்த ஆவியானவர் அப்படியே அப்படியே அப்படி போயிட்டே இருப்பார் யாரை தொடணும் யாரை ஏவணும் யாரோட பேசணும் அப்படின்றதெல்லாம் பேசி பிரளவந்தரின் ஆரவாரத்தை அவர் அப்படியே கூழ் பண்ணிடுவார் அது பிசாசுக்கு எடுத்த காரியம் அது எல்லாம் அப்படியே அமர பண்ணிடுவார் அது மாத்திரம் இல்லை அவர் எழும்புவார் அவர் எழுந்தருளுவார் உங்களுக்காக நமக்காக நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் எழுந்தருளுவார் அப்ப என்ன நடக்கும் சத்துருக்கள் சதுரண்டு போவார்கள் சரியான அர்த்தம் உங்களுக்கு விரோதமான எந்த தீமையான சத்ருவின் எண்ணம் சதுரண்டு போகும் அந்த ஆவிகளும் அந்த ஆவிகளில் செயல்படுகிற மனிதர்களும் தேடியும் காணாமல் அட்ரஸ் இல்லாமல் போவார்